ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் ரோஸ் சிரப் செஞ்சு வச்சுருக்கேன், வீட்லேயே செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாம் பிசின் வந்து நைட்டே நம்ம ஊற போட்டுட்டோம்னாக்கா அந்த மாதிரி ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும். சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும். ஒரு லிட்டர் பால் எடுத்து 1/2 லிட்டர் அளவுக்கு சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் நான் சீனி எதுவும் சேர்க்கலாம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ண போகிற கிளாஸில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிரப் சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இது கடற்பாசி, இது வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம ஜெல்லிலாம் இல்லாது கடற்பாசி வந்து வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. இதுலேருந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு பீஸ் எடுத்து கிளாஸில் போட்டுக்கலாம். கடப்பாசி எப்படி செய்கிறதுங்கிறதே ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிரப் வந்து பாலில் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம சர்வ் பண்ண போகிற கிளாஸில் சேர்க்கணும். இப்போ பாலை ஊற்றிடலாம். ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளரி சீட்ஸ் சேர்க்குறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸு, இந்த சம்மருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.